காசு சுண்டி விளையாடுவேன் ஞாபகம் இருந்தா என்னது என்ன விளையாடுறீங்க என்ன விளையாடுவீங்க போட்டோ அப்படி சுட்டு பூவா தலையானு இல்லையா சொல்லுவீங்களா மாட்டீங்களா பூவா தலையா விளையாடுறது ரொம்ப ஃபேமஸ் சும்மா இருக்கும்போது அப்படியே ரொம்ப பொழுது போலன்னா அப்படியே ஒரு என்ன ஒரு காசு எடுத்துட்டு ஏ பூவா தலையா பாக்கலாமான்னு விளையாடுவேன் அதுதான்டா கண்ணு வேற ஒண்ணுமே இல்லை இப்ப இதுல என்னன்னா இப்படி நம்ம போடும் போது விளைவு புரியுதா இப்ப நமக்கு இப்ப போட்டுட்டு இப்ப நீ இதுல என்ன விழுகுன்னு சொல்லுமா என்ன விழுவோம் தலையா தலை அப்ப இப்ப சாதகமான விளைவு இல்லையா இந்த விளைவு என்னது சாதகமான என்ன கேட்கிறோமோ அதுக்கு இப்ப ஆனா மொத்தம் எத்தனை விளைவு ஒரு ஒரு காயிலுக்கு மொத்தம் எத்தனை விளைவு புரியுதா புரியுதா அப்ப மொத்தமான விளைவுகள் என்ன அப்படின்னா கூறுவெளி அதுக்கு பேர் என்னது கூறுவெளி அப்ப ஒரு நாணயத்தை சுண்டுனா அதனுடைய கூறுவெளி என்ன புரியுதா புரியுது ஒரு நாணயத்தினுடைய கூறுவெளி என்னது சரி இப்ப எத்தனை நாணயம் நான் கையில எடுத்துக்கிறேன் இப்ப இந்த ரெண்டு நாணயத்தினுடைய கூறுவெளி என்ன வெரி குட் கை தட்டிட்டோம் ஒரு நாணயம் அப்படின்னு உடனே கூறுவெளி ரெண்டுன்றது மறக்குமா மறக்காது மறக்கும் மறக்காதுடா அடுத்தது ரெண்டு நாணயம் இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு ஒரு பக்கத்தை என்னன்னு சொல்லுவோம் இன்னொரு பக்கத்தை என்னன்னு அப்ப இங்கிலீஷ்ல சொல்லும் போது நம்ம என்ன சொல்லிக்கணும் புரியுதா ஏன்னா தலாப்பும் தமிழ்ல எழுதுறதுல கொஞ்சம் அது நம்ம எழுதிக்கணும் புரியுதா ஒரு நாணயத்துக்கு முத கூறுவெளியினுடைய எண்ணிக்கைனா என்ன ஆஃப் எஸ் நம்பர் சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதாடா ஒரு நாணயத்தினுடைய கூறுவெளியினுடைய எண்ணிக்கை அப்ப கூறுவெளி என்னன்னா எஸ் என்னன்னா அப்படின்னு கேட்டா என்னது தலை இந்த பொம்மை இருக்குதா இல்லையா இந்த பொம்மை இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம் நம்ம அதை என்ன போட்டுக்கலாம் இங்கிலீஷ்ல அடுத்தது இன்னொரு பகுதி இந்த நம்பர் இருக்குதுல்ல அவ்வளவுதான்டா கண்ணு இது ஒரு குழந்தையாவது சொல்ல முடியாம போயிடும் நினைக்கிறியா நீ ஒரு நாணயம் அப்படின்னு ஒரு கணக்கு வருது நாணயத்துல ஒரு நாணயம் சுண்டுதலால் தொடங்குச்சுன்னா உடனே எழுத முடியுமா முடியாதா இல்ல மறக்குமா மறக்கா சரியா ஒரு நாணயத்துக்கு எழுதிச்சோம் சரி இப்ப ரெண்டு நாணயம் நல்லா கவனிக்கணும் ரெண்டு நாணயம் நீங்க நாலு அப்படின்னு ரெண்டு நாணயத்துக்கு நாலுன்னு இப்ப கரெக்டா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப என்ன அது ரெண்டு நாணயத்துக்கு டூ காயின்ஸ் ரெண்டு நாணயங்கள் புரியுதா இரண்டு நாணயங்கள் என்ன என்னன்னு சொன்னீங்க நாலு எண்ணிக்கை வந்து நாலு அப்ப எஸ் வந்து நீ எழுதணும் நல்லா கவனி புரியுதா இப்படி ரெண்டு காயின் எடுத்து வச்சுக்கோ ரெண்டு காயினை நம்ம சுண்டோம் புரியுதா என்ன பண்றோம் ரெண்டு காயினை நம்ம சுண்டோம் சுண்டும் பொழுது இரண்டுமே என்னவா விழுவதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப பாரு என்ன இருக்குது ரெண்டும் தலை புரியுதாடா கண்ணு ரெண்டுமே என்னது இப்ப நீ ஏன் சொல்லலாம் ரெண்டுமே தலை இல்லாட்டி ரெண்டுமே பூவு வெரி குட்ரா கண்ணு ரெண்டுமே பூவு இல்லாட்டி ஒன்னு தலை ஒன்னு தலை ஒன்னு பூவு அடுத்ததுல புரியுதா புரிஞ்சுதா புரியலையா இப்ப உறுப்புகள் வந்துருச்சா மறக்குமா இது என்ன பண்ண ஒரு பூ ஒரு தலை
என்னப்பா? ஆமாடா கண்ணே. இல்ல ஃபர்ஸ்ட் பூ. ஆ ரைட், மார்க் வெரி குட், வெரி குட். ஏன் தெரியுதா? காயினுக்கு மாறுது, முதல் நாணயம் இரண்டாவது நாணயம் மாறுது. எழுதும் போது அப்படி எழுதிட்டேன். சரியா புரிஞ்சுதா புரியலையா? இரண்டு நாணயங்களும் ரெண்டும் தலையா உழுவுறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லாட்டி ரெண்டுமே பூவா உழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லாட்டி ஒரு தலை ஒரு பூ, இல்லாட்டி என்ன ஆகும், இதுல பூ உழுவும் இதுல தலை உழுவும். புரிஞ்சுதா புரியலையா? அப்ப கரெக்ட் ஆயிடுச்சா? புரிஞ்சுதா புரியலையா எல்லாருக்கும்? அப்ப ஒரு நாணயத்தினுடைய கூறுவெளியினுடைய எண்ணிக்கை, கூறுவெளி S equal to, சொல்லுமா? டைம் H கமா T. இரண்டு நாணயங்கள் கூறுவெளியின் எண்ணிக்கை. என்னடா கண்ணு புரியலையா? ரெண்டு நாணயத்துக்கு கூறுவெளியின் எண்ணிக்கை என்ன? கூறுவெளி உறுப்புகள் என்னன்னு சொல்ல யாராவது ஒருத்தர். அப்படியே S equal to ரெண்டு வாய்ப்புகள் மொத்த விளைவுகள் இதுன்றத நம்ம எழுதி காட்டுறோம். புரிஞ்சுதா புரியலையா? இதே மாதிரி அடுத்ததுக்கு என்ன பண்ணலாம்? மூணு நாணயத்துக்கு என்ன பண்ணலாங்கன்னு, ரைட்டா? இப்ப எல்லாமே எடுத்துட்டு அதே மாதிரி அடுத்தது கவனி, மூன்று நாணயம் போது மூணு நாணயத்தை இப்ப வச்சு வச்சு அதை ரெண்டுன்னு கொஞ்சம் செஞ்சேன். அதே மாதிரி மூன்று நாணயம் இது எப்படி கண்டுபிடிக்கும்? நாணயத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போனா என்ன மிஸ் பண்றது? ஒரு காயின்னு ரெண்டு காயின்னா நம்ம செஞ்சோம், இப்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது மூணு காயினுக்கு ஓரளவு செஞ்சிடலாம் நம்ம, ஒண்ணு முடியாததெல்லாம் கிடையாது, ரைட்டா? இருந்தாலும் இப்ப டைம் இல்லாதனால மிஸ் இப்ப இது என்னன்னா, நல்லா கவனி, நாணயத்தினுடைய எண்ணிக்கை தான் நமக்கு வேணும். இப்ப என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டின் அடுக்கு n, ரெண்டின் அடுக்கு என்னது, 2 to the power of n. ஒரு நாணயம்னு வச்சுக்கோ, n வந்து என்னது, ஒரு நாணயம்னா அதனுடைய கூறுவெளி என்னன்னா ரெண்டின் அடுக்கு 1. அப்ப என்னது, 2. சரியாடா கண்ணு, புரியுதாடாமா? புரியுதா புரியலையாமா? அடுத்தது ஒரு காயினுக்கு சொன்னோம், அடுத்தது ரெண்டின் அடுக்கு 2. அப்ப காயினுடைய எண்ணிக்கை என்ன? 2. காயினுடைய எண்ணிக்கை என்ன? 2. நாணயத்தினுடைய எண்ணிக்கை 2. அப்ப இந்த எண்ணன்றது என்னன்னா நாணயத்தின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் காயின். கூறுவெளி என்ன அடுக்கு குறி வடிவத்துல வருது, இதை விரிச்சு எழுதலாமா, எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? என்ன இதப்ப புரியுதா? அப்ப நாணயம் மறக்குமா?
சரி, இப்ப இதுக்கு நம்பர் கண்டுபிடிச்சோம். மூன்று நாணயத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்ப உறுப்புகள் என்னென்ன வரும்? புரியுது என்னது? உறுப்புகள் என்னென்ன வரும்? எஸ் என்ன வரும்? நல்ல கவனி, ஒண்ணுமே இல்ல. மூணா உடனே நீ பாசிபிலிட்டி கொடுத்துரு. ரைட்டா ரைட்லயா? மூணுமே என்னவா இருக்கும்? ஹெச் ஹெச் ஹெச். குறைச்சிடலாமா? குறைக்கலாமா? குறைக்க கூடாது. அடுத்தது என்னது? ஒண்ணு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்து நல்லா கவனிக்கிறேன். இப்ப எட்டு வரும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் முதல் நான் நம்பர் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அப்ப நம்ம இங்க என்னென்ன உறுப்புகள் வரும்ன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? மூணு நாணயத்தை வச்சு நீ ஒரு தடவை செஞ்சு பாரு வாழ்க்கையில. முதோ படிப்பை தொடங்குற, நாணயத்தை பத்தி சுண்டுதலை பத்தி கத்துக்கிற, கத்துக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாணயம் வரைக்கும் செஞ்சு பாக்கலாமா பாக்கூடாதா? மிஸ் ரெண்டு வரைக்கும் செஞ்ச, நீ மூணு வந்து வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாரு. சரியா? அடுத்தது நல்லா கவனி, நல்லா கவனிக்கணும். டெயில் 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 கமா போட்டுக்கணும். ரைட்டா? அடுத்தது என்னது? அடுத்தது ஹெச். வெரி குட் இருக்கு. ஆறு தானே வருது? இன்னும் ரெண்டு வரணும். சொல்லுமா? வெரி குட்ரா. டெயில் ஹெட் டெயில் கிளாப் பண்ண. டெயில் ஹெட் டெயில். அதே மாதிரி இங்க என்னது? சரியா? புரிஞ்சுதா புரியலையா? நான் ஒரு புரிதலுக்காக இப்படி எழுதியிருக்கேன். அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணு கிடையாது. நீ எழுதணும்னா அதையே அப்படியே கூட எழுதலாம். ஒரே வரியிலையும் நீ எழுதிக்கலாம். இது புரிதலுக்காக மிஸ் இப்படி எழுதியிருக்கேன். இப்ப நாணயத்தை பொறுத்த வரைக்கும் கூறுவெளி எழுதலாம். கூறுவெளியினுடைய எண்ணிக்கை மறக்குமா? வெரி குட். புரிஞ்சுதா? சூப்பரா.